ரஷ்யாவிலிருந்து 12 சுகோய் போர் விமானங்கள், 21 MiG-29 போர் விமானங்களையும் ஏவுகணை சிஸ்டம்களையும் விரைந்து வாங்க இந்திய விமானப்படைக்கு பாதுகாப்பு அமைச்சகம் அதிரடியாக ஒப்புதல் அளித்தது. இதன் மொத்த மதிப்பு 38,900 கோடியாகும். சீனாவின் எதிர்ப்பை மீறி ரஷ்யா இந்த தளவாடங்களை இந்தியாவிற்கு வழங்க உள்ளது. சீனாவுடன் கிட்டத்தட்ட 2 மாத காலமாக இந்தியாவுக்கு உரசல் நீடித்து வரும் நிலையில் அரசு எடுத்துள்ள இந்த முடிவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தற்போதுள்ள 59 MiG-29 விமானங்களை மேம்படுத்துவதற்கு பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் அளித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய நிலையில் ரஷ்யாவிடமிருந்து போர் விமானங்களை வாங்குவதற்கு ஒப்புதல் கிடைத்திருக்கிறது. மோடியுடனான பேச்சின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான சிறப்பு மற்றும் சலுகை பெற்ற பங்காளித்துவத்தை அனைத்து துறைகளிலும் மேலும் வலுப்படுத்துவதற்கான தனது உறுதிப்பாட்டினை புதின் மீண்டும் வற்புறுத்தியிருக்கிறார். இவ்வாறு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவிலிருந்து MiG-29 விமானங்கள் கொள்முதல் மற்றும் மேம்படுத்தலுக்கு 7,418 கோடி ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டிருக்கிறது. சுகோய் போர் விமானங்களை ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் 10,730 கோடி ரூபாய் செலவில் கொள்முதல் செய்யும். பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மாஸ்கோவிற்கு சென்று அங்குள்ள மூத்த அரசு நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு வந்த நிலையில் ஒரு வாரம் கழித்து 33 விமானங்களுக்கு இந்தியா கிரீன் சிக்னல் கொடுத்திருக்கிறது. இந்திய ஆயுதப்படைகளுக்கு தேவையான ஆயுத சிஸ்டம்கள் மற்றும் உதிரி பாகங்களை வழங்கும் பணிகளை ரஷ்யா வேகப்படுத்தும் என தனக்கு உறுதியளிக்கப்பட்டதாக ராஜ்நாத் சிங் ஏற்கனவே கூறியிருந்தார். இந்தியாவுக்கு உதிரி பாகங்கள் மற்றும் உபகரணங்களை வழங்க வேண்டாம் என சீனா ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாக சில செய்திகள் வெளிவந்த நிலையில் போர் விமானங்களை வழங்க ரஷ்யா முன்வந்திருக்கிறது. விண்வெளியில் பார்வைக்கு அப்பாலும் சென்று தாக்கும் 248 ஆஸ்ட்ரோ ஏவுகணைகளை விமானப்படை மற்றும் கடற்படைக்கு வாங்குவது, நிலத்திலிருந்து சுமார் 1,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு பாய்ந்து தாக்கும் ஏவுகணைகளை மேம்படுத்துவது ஆகியவற்றுக்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்தியா மற்றும் ரஷ்யாவின் இந்த நட்புறவு சீனாவை கடுப்பேற்றியிருக்கிறது.